தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2021. இந்த முறை வெற்றி வாய்ப்பு யாருக்கு? நம்முடைய சிவகங்கை தொகுதிக்கு அடிப்படை தேவைகள் என்ன? நீண்ட ஆண்டுகளாக இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா? இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர் கல்லல் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர், கல்லல் ஊராட்சி மன்ற கூட்டமைப்பு தலைவர் மற்றும் தேவப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவருமான திரு KR செந்தில்குமார் அவர்களின் நேர்காணல் சிறப்பு தொகுப்பு. சிவகங்கை தொகுதி மக்கள் அனைவருக்கும் கல்லல் வடக்கு ஒன்றியத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, வணக்கம். இப்போ வந்து பார்த்தோம்னா சிவகங்கை தொகுதியை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது மக்களிடையே ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது இந்த ஒரு தேர்தலில். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த முறை வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான ஜனநாயக முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளராக மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் PR செந்தில்நாதன் அவர்கள் களத்தில் இருக்கிறார். எங்களுக்கு எல்லவும் எல் முனையளவும் சந்தேகமில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் தான், எங்கள் அண்ணன் தான் வெற்றி பெறுவார். காரணம், நாங்கள் கடந்த 10 ஆண்டுகாலமாக எங்களது ஆட்சியிலே செய்த சாதனைகள், உலகையே உலுக்கிய கொரோனா என்ற தொற்று இருந்த இந்த கொடிய நோய் காலத்திலே எதிர்த்து கட்சிகள் எல்லாம் வீட்டை பூட்டி கொண்டு முடங்கியிருந்து நேரத்தில் எங்களது முதலமைச்சர், துணை முதலமைச்சர்கள் முதல் கொண்டு அடிமட்ட தொண்டர்கள் வரை அனைவருமே களத்திலே இருந்து மக்களுக்காக பணியாற்றினோம். அதை மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். அந்த வகையிலே நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கையாக சொல்கிறேன். உங்கள் கட்சி வேட்பாளர்களின் சிறப்புகள் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் சொல்லுவீங்க? அதே மாதிரி மக்களுடைய தேவைக்கு உங்களுடைய வேட்பாளர்கள் எந்தளவு ஒத்துழைப்பு தராங்க? இது சிவகங்கையில் நிற்கக்கூடிய எங்களது மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் பொறுத்தவரையிலே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், மாவட்ட கழக செயலாளராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றவர், தமிழகத்திலேயே சிறந்த மாவட்ட கழக செயலாளர் என்று பெயர் பெற்றவர், அனைவரையும் அன்போடு அரவணைத்து செல்லக்கூடிய ஆற்றல் மிக்கவர், படித்தவர், வழக்கறிஞர், ஒரு அரசியல்வாதிக்கு தேவையான அனைத்து அடையாளங்களையும் பெற்று எங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக திகழ்பவர். அந்த வகையிலே ஒரு தகுதியான சிறப்பான வேட்பாளரை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். மக்களுடைய பணி வேட்பாளர்களுடைய செயல்பாடு என்று சொல்லும் பொழுது, மரியாதைக்குரிய அண்ணன் PR செந்தில்நாதன் அவர்கள், அவருடைய வீட்டு கதவுகள் எப்பொழுது சாத்தப்படுகின்றது என்பது எங்களுக்கே தெரியாது. காரணம், எங்களை போன்ற நிர்வாகிகள் நாங்கள் இரவு 11 மணி 12 மணிக்கு அண்ணனை சந்தித்து சென்றாலும், மீண்டும் காலையிலே 5 மணிக்கோ 6 மணிக்கோ சென்றாலும், எப்பொழுதுமே வருகின்றவரெல்லாம் வாஞ்சியோடு அழைத்து மாற்றுக் கட்சியினோடு வந்தாலும் கூட அவர்களுடைய குறைகளை எல்லாம் கேட்டு உடனடியாக அவர்களது குறைகளை தீர்க்கக்கூடிய வல்லமை படைத்தவர் அண்ணன் செந்தில்நாதன் அவர்கள். சிவகங்கை பகுதியினுடைய அனைத்து மக்களுக்கும் அந்த மக்களுக்கு என்ன தேவை என்பதையும் நன்கு அறிந்தவர். அதனால் ஒரு சிறந்த வேட்பாளர் சிவகங்கை பெற்றிருக்கிறது. அந்த வகையிலே இந்த மக்கள் மகிழ்ச்சி அடையலாம். இப்போ சிவகங்கையோட தேவைகள் அப்படின்னு சொல்கிறீங்க. பொதுவாக வந்து பார்த்தோம்னா சிவகங்கையோட தேவை அப்படின்னா பேருந்து நிலையம் சொல்கிறாங்க, நல்ல ஒரு குடிநீர் வேணும்னு சொல்கிறாங்க, நிறைய இடங்களுக்கு போகிறதுக்கு போக்குவரத்துக்கு பேருந்து வசதிகள், அதிகமாக கிராமங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய இடங்களில் பேருந்து வசதிகள்லாம் இல்லாமல் இருக்குது. இப்போ எங்களுடைய சிவகங்கை எக்ஸ்பிரஸ் பேஜிலே நிறையா பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரியான குறைகள்லாம் இருக்குது, வேலை வாய்ப்புகள்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய வேட்பாளர்கள் இதெல்லாம் எந்தளவு நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறீங்க? முன்பு இருந்த சிவகங்கை விட கடந்த 5 ஆண்டுகளிலே சிவகங்கையுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சி என்றே சொல்லலாம். மாண்புமிகு அமைச்சர் ஜி பாஸ்கரன் அவர்கள் திறம்பட செயல்பட்டு அதிகப்படியான திட்டங்களை சிவகங்கைக்கு பெற்று தந்திருக்கின்றார்கள். சாலை வசதி மிகப்பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. தெப்பக்குளத்திற்கு எத்தனையோ ஆண்டுகள், 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த தெப்பக்குளத்திலே தண்ணீர் இல்லை என்று சொன்னார்கள். அந்த தண்ணீரை மதுரையிலிருந்து கொண்டு வந்து அதற்கு பல முயற்சிகள் எடுத்து தெப்பக்குளத்தை நிறைத்து இன்று நிரம்பிய தெப்பக்குளமாக காட்சியளிக்கின்றது. மக்கள் பயனெடுக்கும் வகையிலே அந்த பயன்பாட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறது. மற்ற சிறிய ஊர்களுக்கெல்லாம் சாலை அதிகப்படியான அளவுக்கு அந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பேருந்து நிலையத்தினுடைய பொறுத்தவரை தேவையான அளவிற்கு பேருந்து வசதிகளும் உடனடியாக அதற்கான தேவைகளும் என்னென்ன தேவைகளோ அதை உடனுக்குடன் செய்யக்கூடிய அளவிற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது. கண்டிப்பாக எதிர்காலத்தில் அந்த குறைகளெல்லாம் களையப்பட்டு சிவகங்கை பகுதி ஒரு சொர்க்க பூமியாக மாற்றுவதற்கான உறுதியை நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் அறியா மரியாதைக்குரிய அண்ணன் PR செந்தில்நாதன் அவர்கள்
செய்து வருவார்கள் என்ற நம்பிக்கை நாங்கள் மக்களிடத்திலே உறுதியாக சொல்லலாம். இப்போ உங்கள் கட்சி வேட்பாளர்கள் தொடர்பாக நிறைய கருத்துக்களை நீங்கள் சொன்னீங்க. இப்போ உங்களுடைய பார்வையில் எதிர்கட்சி வேட்பாளர்கள் தொடர்பாக என்ன சொல்கிறீங்க? நாங்கள் பல பேர் களத்தில் நின்றாலும் நாங்கள் எதிர்கட்சி வேட்பாளராக பார்ப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, அந்த கூட்டியின் சார்பாக இருக்கக்கூடிய வேட்பாளர். அவர் மக்கள் மத்தியிலே பெரிய அளவிலே, அவர் கட்சிக்கு வேண்டுமானால் அறிமுகமாக இருக்கலாம், ஒழிய மக்கள் மத்தியிலே பெரிய அளவிலே அறிமுகம் இல்லாதவர். இந்த பகுதிக்கு பெரிதாக எதுவும் செய்யவில்லை. கடல் ஒன்றியத்தை பொறுத்தவரை எந்த விதமான திட்டங்களும் செய்ததாக தெரியவில்லை. அதனால் அவரை பற்றி சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டே ரெண்டு பிரதான கட்சிகள் தான் அடுத்தடுத்து ஆட்சியில் இருக்குது. மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு மூன்றாவது ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான மக்கள் பார்வை இருக்குது. இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மாற்றம் வேண்டும் என்று சொல்பவர்கள் எதை சொல்கிறார்கள் என்று தெரியவில்லை. மாற்றமே மனித தத்துவம், அதை நாங்கள் ஒற்றுக்கொள்கிறோம். ஆனால் இவர்கள் மக்கள் எங்களை மாற்ற நினைக்கவில்லை, மாற்றம் இவர்களுக்குத்தான் வேண்டும். இந்த மூன்றாவது பிரதான கட்சிகளை எல்லாம் அது நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. எங்களுக்கான ஒரே எதிர்கட்சியாக நாங்கள் நினைப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கூட்டணியிலான அந்த கட்சிகளை. அவர்களுக்கும் எங்களுக்குத்தான் நேரடியான போட்டியாக நாங்கள் களத்தில் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் யாருக்காக அந்த மாற்றத்தை கேட்கிறார்கள்? மக்கள் கேட்கவில்லை, அவர்களுக்கு மாற்றம் வேண்டும். அவர்கள் ஆட்சிக்கு வர துடிக்கிறார்கள், கொள்ளையடிக்க வேண்டும், கட்ட பஞ்சாயத்து செய்ய வேண்டும், அரசு அலுவலகங்களிலே அவர்கள் தான்பூண்டித்தனமாக தெரிய வேண்டும், அவர்கள் சொல்வதை தான் வைத்து தான் சட்டம் என்று அந்த போக்கு அவர்களுக்கு வேண்டும் என்பதற்காகத்தான் மாற்றம் வேண்டும் என்று சொல்கிறார்கள். நீங்கள் எங்களது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் யாராவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயோ காவல் நிலையங்களில் சென்று நாங்கள் கட்டாய பஞ்சாயத்து செய்திருக்கிறோம், எங்கள் நிர்வாகிகள் அங்கே சென்றிருக்கிறார்கள், அங்கே இருக்கிறார்கள் என்று செய்தி எங்கேயாவது பார்த்துருக்கிறீர்களா? எங்களுடைய கட்சி ஒரு கட்டுப்பாடாக எங்கள் தலைமை என்ன கட்டளை இருக்கிறார்களோ அதன்படி சிறப்பாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். மாற்றம் வேண்டும் என்று சொல்வது அவர்களுக்காகத்தனே ஒழிய மக்களுக்காக இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உறவினர்களோடு விளையாடச் சென்ற குழந்தை தாயை கண்டதும் தாவி வருவதைப் போல, தாய் கழகத்திலிருந்து சென்றவர்கள் எல்லாம் இப்பொழுது எங்கள் கழகத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே வந்து இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலும் எங்களுக்கு வெற்றிப்படியை நாங்கள் தொட்டுவிட்டோம் என்றே நினைக்கின்றோம். உங்களுடைய கட்சி இந்த முறை 100% வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி உறுதியாக நீங்கள் நம்புகிறீங்க. அப்படி உங்கள் கட்சி வெற்றி பெறும் பட்சத்தில் மக்களுக்கு என்ன மாதிரியான நலத்திட்டங்கள்லாம் உங்களுடைய வேட்பாளர்கள்ட்டிருந்து எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதிலே நம்பிக்கையாக இருக்கிறோம். அந்த வகையிலே நாங்கள் வெற்றி பெற்று வந்ததும் எங்களது அண்ணன் பி ஆர் செந்திலான் அவர்கள் இந்த சிவகங்கை தொகுதியை ஒரு சிறந்த தொகுதியாக, தமிழகத்திலேயே ஒரு முன்னோடி தொகுதியாக மாற்றிக்காட்டுவார். தமிழகத்திலேயே சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ற பெயர் வாங்கி காட்டுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையிலே அனைவருக்கும் கொண்டு செல்வோம். இந்த சிவகங்கை தொகுதியை ஒரு மிகச்சிறந்த, தமிழகத்திலேயே மிகச்சிறந்த தொகுதியாக அண்ணன் பி ஆர் செந்திலான் அவர்கள் மாற்றிக்காட்டுவார்கள். அவரும் மிகச்சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ற பெயர் பெறுவார். அந்த வகையிலே அந்த நம்பிக்கையோடு நீங்கள் அனைவரும் இரட்டை லட்சணத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்ம சிவகங்கை தொகுதிக்கு தேவையானதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தொடர்பாக நிறையா விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. சிவகங்கை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு நன்றி. உங்களுடைய கட்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. சிவகங்கை சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு எனது அன்பான வேண்டுகோள், நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் அண்ணன் பி ஆர் செந்தில்நாதன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து அமோக வெற்றி பெறச் செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.